உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம், நான் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்குது, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும், உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்போ நான் சொல்கிற பொது பலனை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா, உங்கள் ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்ஸை வந்து எங்கெங்கே இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்போ அதை தான் நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களோட நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போகிற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்குன்னு சொன்னால் அது பலிக்காது. அப்போது அந்த சுய ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் வந்து அந்த யோகம் இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பற்றியும் அதுதான் எல்லா ப்ரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படி தான் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். சிம்மம் ராசி நவம்பர் மாதம், இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது. குரு நாலாவது வீட்டில் இருந்துட்டு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இடத்துல குருவுடைய நகர்வு பயணம். சூரியன் 17 நவம்பர் மாதத்தில் இந்த விருச்சிகமில் குருவோடு இணைந்து, உங்களுக்கு வந்து குருவும் சூரியனும் இணைந்தால் அதுக்கு பேர் வந்து ஒரு ராஜ யோகம். அதாவது 5 இடம் சூரி சிம்ம ராசிக்கு வந்து லார்ட் ஆஃப் 5 குரு, சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரியன். இந்த குருவும் சூரியனும் ஒன்றா கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா, அதுவும் 4 இடத்துல கேந்திர ஸ்தானங்களில் கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா அது ராஜயோகா. இந்த ராஜயோகம் என்ன பண்ணோன்னா, ஒரு வீடு வாகனம் வசதிகள் அல்லது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும், வரவுகளை கொடுக்கும், ஆதாயங்களை கொடுக்கும், மைண்டை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். இதுதான் வந்து சூரியனும் குருவும் சேர்றது. ஒரு ராஜா ஒரு மந்திரி, ஒரு ராஜா ஒரு அமைச்சர், ஒரு ராஜா ஒரு ஆலோசகர், அப்படி இணைஞ்சால் எப்படி வந்து சரியான ஆலோசனை கிடைக்குமோ, ஒரு சரியான வழி கிடைக்குமோ, ஒரு சரியான பிளான் திட்டமிட்ட ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு மந்த் தான் நவம்பர் மந்த். சுக்கிரன் வந்து 3rd ஹவுஸில், அதாவது சிம்மத்துக்கு 3rd இடத்துல வந்து சுக்கிரன். இந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் உங்களுடைய ஃபேவர்ஸ், உங்களுடைய சகாயங்கள், உங்களுடைய சகோதர சகோதரர் வழியில் உள்ள ஆதாயங்கள், பெனிஃபிட்ஸ், ஃபேம், புகழ். இதை குறிப்பாக சுக்கிரன் வந்து புகழை கொடுக்குறாருனா சினிமா ஃபீல்டில் கொடுக்கறது, பப்ளிக் ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸில் கொடுக்கறது, ஃபேம் நடனம் இசை இது மாதிரி ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ள ஃபீல்டை வந்து ரொம்ப பிரபலத்தை கொடுக்கறதுலாம் அந்த சிம்மத்துக்கு உண்டு இந்த மாதத்தில். இந்த சுக்கிரன் வக்கர டிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வர்டில் மூவ் ஆகிற டைம் வந்து 16th நவம்பர்லேருந்து. அது எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு கேட்டோம்னா, இன்னும் அந்த சுக்கிரன் 4 இடத்துல குருவோட இணையிற காலம் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா சிம்மத்துக்கு சுக்கிரனும் சரி குருவும் சரி இரு வகையான ராஜயோகங்களை செயல்படுத்தக்கூடிய கோள்களுடைய அமைப்பு. புதன் ஃபினான்ஷியல் பிளான் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பிளான் வந்து குருவோட கன்ஜெக்ஷனில் இருக்கார். அதாவது எல்லாருக்குமே பொதுவாக பொருளாதாரத்தை நல்லா பலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் குரு. அவரோட இந்த சிம்மத்துக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கோளே வந்து புதன் தான். 2 இடத்துக்கு அதிபதி, அவரே 11 இடத்துக்கு அதிபதி. இந்த புதன் குருவோட இணையும் பொழுது பொருளாதாரம் இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கும். மெயினாக பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஸ்பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் அழகாக ரிசீவ் ஆகும், பணம் வந்து நிரப்பக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஒரு முறைக்கு இரு முறை முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் பிளாக் ஆகிருக்கோ அதெல்லாம் தேடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் கரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சீனியர்ஸோட முன்னாடி ப்ராப்ளம் இருந்தது, ரொம்ப ஒரு டல்னஸ் இருந்தது, லாஸ்ட் 1 ரொம்ப ஸ்ட்ரக் இருந்ததுன்னா இந்த மாதம் வந்து ரெக்டிஃபிகேஷன் நிவர்த்தி பிரச்சனை சுமூகமாக முடியறது, சாந்தம் அடையிறது, இந்த மாதிரி பலன்லாம் உண்டு சிம்மத்துக்கு. சனி 5 இடத்துல, இந்த சனி 5 இடத்துலேருந்து சுக்கரனுடைய ஸ்டார் என்ட்ரி வருவார். எப்போ வருவார்னா 26th நவம்பர். 26th நவம்பர்லேருந்து சனி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இணையும் பொழுது இந்த மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்காக காத்திருக்கவங்களாம் மேரேஜ் த்ரூவாக க்ளீனாக கொண்டு போகும். அதெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமாக நமக்கு தெரியுது. செவ்வாய் மார்ஸ் வந்து 6th ஹவுஸ்லேருந்து 7th ஹவுஸில் 6th நவம்பர் மூவ் ஆகும். செவ்வாயுடைய பார்வை எப்போல்லாம் அந்த ராசி மேலேயும் அந்த ராசிக்கு 2 இடமான தனஸ்தானத்திலையும் விடுதோ அப்போல்லாம் ஒரு தைரியம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 4 அதிபதி, 9 அதிபதி. ஸோ பேரண்ட்ஸோட ஒரு ரீயூனியன், ஏதாவது கருத்து வேறுபாடு தான், ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் ஆகும், வெரி ஹை.
பேரண்ட்ஸ் மூலியமான சப்போர்ட். இப்போ யங்ஸ்டராக இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், மணி வேணும்னா பேரண்ட்ஸோடைய சப்போர்ட், ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டில் ஏதோ ஒரு ட்ராவல், அதில் வந்து நல்ல சாய்ஸில் வந்து அவங்களுடைய படிப்பு, அதே மாதிரி மேரேஜ்க்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படுது. இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயுடைய பார்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வை என்ன பண்ணணும்னா திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும். சிம்மத்துக்கு அந்த பிராப்தமும் இந்த மாதம் உண்டு. ஸோ ஓவராலாக அந்த சிம்மத்தை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ராகு அண்ட் கேது ஏதாவது வந்து நெகட்டிவாக பண்ணுவோம்னா ராகு 12 இடத்தையும் கேது 6 இடத்தையும் இருக்கிறது அதிகமான தொந்தரவுகள் கிடையாது, அதிகமான வில்லங்குகள் கிடையாது, அதிகமான பிரச்சனைகள் கிடையாது. ஹெல்த் பாயிண்ட்டில் நம்ம எடுத்தோம்னா 4 இடத்துல குரு சுகஸ்தானத்தில் வரும்பொழுது சுகக்கேடுகளை நிவர்த்தி செய்து சுகங்களை அள்ளி தருவார். சுகக்கேடுகளை எப்படி நிவர்த்தி செய்வார்? மருத்துவம், நல்ல மருந்து, நல்ல மாற்று வைத்தியம், இதன் மூலமா சுகக்கேடுகளை நிவர்த்தி செய்து சுகங்களை அள்ளித்தரக்கூடியவர் தான் குரு. புதன் 4 இடத்துல வர்றதுனால கல்வி திட்டங்கள் மட்டும் இல்லை, எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு புது விஷயத்தை வந்து இந்த முறை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏதோ ஒரு வித்தை இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு வித்தை இது வரைக்கும் தெரியல, அது தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பையும் அது தெரிஞ்சிக்கக்கூடிய பலனையும் இந்த மாதம் வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மேக்சிமம் பலனுக்கு ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் தான் இருக்குது, ஒரு பேக்வர்ட் மூவ்மெண்ட் கிடையாது. தைரியமாக இறங்கலாம், சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணலாம், பழைய பிரச்சனைகளை நினச்சி குழப்பிக்க வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். நவம்பர் மாதம் முன்னோக்கி செல்லக்கூடிய மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷனும் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துவில் ரெக்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.